தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஜிகே யூனிட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 9th பொலிட்டிக்கல் சயின்ஸ் மனித உரிமைகள் அப்படிங்கிற பாடத்தோட ஆன்சருக்கு பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு வேலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களே ஓனாக படித்து ஓனாக டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி தான் நம்ம செட்டிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தேவைப்படுற நண்பர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பாடத்தோட கொஸ்டின் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை ஒரு டைம் வந்து அதில் எழுதி பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதலாவது கேள்வி. தென்னாப்பிரிக்காவில் தொடர்வண்டியில் இருந்து வெள்ளையர் அல்லாத ஒருவர் என்பதால் காந்தியடிகள் தள்ளிவிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1893 ஜூன் 7 தேதி. அடுத்து பாருங்கள், மனித உரிமைகள் இதோட ஆப்ஷன் டீட்டெயில்ஸு. மனித உரிமைகள் பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. ஐநா பொதுச்சபை தீர்மானம் 217A நிறைவேற்றப்பட்டது. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24. அதாவது காந்தியடிகள் அவர் பார்த்திங்கன்னா முதலாம் நம்ம என் பெட்டியில் வந்து அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பயணம் செஞ்சுட்ருப்பார். இவர் ஒரு வெள்ளையரில் கருப்பினதார் அப்படிங்கிறதுக்காக 3வது கிளாஸ் போக சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நான் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் வச்சுருக்கேன், அதனால் இதில் தான் போகணும்னு சொல்கிறதுனால பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் தள்ளி விட்டுருவாங்க. அடுத்து 2வது கேள்வி, நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆண்டு 1990. நெல்சன் மண்டேலா 27 வருடங்கள் சிறையில் இருந்தார். 1990 டி கிளார்க் அவர்கள் அவரை விடுதலை செய்தார். சரிங்களா? 1994 தேர்தலில் வெற்றி பெற்று நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவோட தலைவரானார். அடுத்தது 3வது கேள்வி, மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? 30 உறுப்புகள் உள்ளன. அதே போல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பார்த்திங்கன்னா 31 பிரிவுகள் உள்ளன. அது 30 கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா பார்த்துக்கோ. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன, தேசிய, நிறம், பால், வயது, சமயம் போன்ற பாகுபாடுகளின்றி அரசின் சட்டத்தால் தரப்படும் உரிமைகள் குடிமை உரிமைகள் என அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி குவெஸ்சன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு சமூகத்தில் முழுமையாக பங்காற்ற தேவைப்படும் உரிமை சமூக உரிமை. ஒவ்வொரு மனிதனும் தனது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொருளாதார நிலைக்கு உறுதியளிப்பவை பொருளாதார உரிமை. ஒரு நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்ட பொருளாதார சமத்துவம் மற்றும் சுதந்திரம் ஆகியன இதனால் வந்து பாதுகாக்கப்படுகிறது. இதனால் பொருளாதார உரிமையால் பாதுகாக்கப்படுகிறது. அரசாங்கம் அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும் பயன்படும் உரிமை அரசியல் உரிமை. 5வது கேள்வி, நமது அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் எத்தனைனா? 6. ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படும். என்னென்னு பாருங்கள், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினர் உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதை வந்து அடிப்படை உரிமைகள் 6. எத்தனை வகையான சுதந்திரங்கள் நமது அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளதுன்னா 6 வகையான சுதந்திரம். கொஞ்சம் இது படிச்சிருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன், தெரிஞ்சுங்க. படித்த விஷயந்தான், பட் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டேன். அதாவது சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா 6 வகையாக இருக்குது. என்னென்னா, பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழிலையும் செய்யும் உரிமை. இதுதான் அந்த 6. 7, எத்தனை வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது குற்றமாகும்னா? 14 வயதுக்கு உட்பட்டவர்கள். 8, அடிப்படை உரிமைகள் பற்றிய கூற்று சரியான விடையை தேர்வு செய்யவும். அடிப்படை உரிமைகள் அரசமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகள் ஆகும். சரி, சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தலாம், அதுவும் சரிதான். இவற்றை பறிக்க இயலாது அப்படின்னா வந்து பறிக்க இயலும். அதாவது அவசர காலங்களில் அடிப்படை உரிமைகள் ஒரு சிலது 20-25 வரும் அதில் பறிக்க முடியும், அப்போது பறிக்க இயலும். அடிப்படை உரிமைகள் பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை அப்படிங்கிறது தவறும். இந்திய அரசால் அமைப்பு அங்கீகரிக்கப்பட்டதான் அடிப்படை உரிமைகள். மற்ற டீட்டெயில் பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கலாம், மனித உரிமைகளை தான் வந்து பறிக்க இயலாது. அடிப்படை உரிமைகள் நமது நாட்டின் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டவை. அதுவே மனித உரிமைகள் பார்த்திங்கன்னா பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. மனிதன் தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ்கின்ற உரிமை தான் வந்து மனித உரிமைகள். அடுத்ததாக அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். இதில் வந்து தவறான விடையை தேர்வு செய்யும் பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் 1900 வேணால் ஆப்ஷன் ஒன்ஸ் ஒரு டைம் பார்க்கணும் பார்த்துக்கேன். இந்த நாளில் ஒன்று தப்பு எதுன்னு பார்த்துக்கேன். ஐயா
அடிப்படை உரிமைகள் 1976 42 சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. சரி, தற்போது 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. ஃபஸ்ட்டு 10, இப்போ 11, அதுவும் சரிதான். அடிப்படை கடமைகளை நீதிமன்ற சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் தவறு, இல்லைங்களா? அடிப்படை கடமைகளை வந்து இப்படி இருக்கலாம்னு சொல்லலாம், பட் நீதிமன்ற சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்த இயலாது. 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல் பெற்றோரின் அடிப்படை கடமையாகும், இதுவும் சரி. 10, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலங்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றிய கூற்று, இது வந்து சரியான வழியை தேர்வு செய்யவும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்துமே சரி, பார்த்துருவோம். 1993 அக்டோபர் 12 அமைக்கப்பட்டது, சரி. இது ஒரு தன்னாட்சி அமைப்பாகும், இதுவும் சரி. தனி மனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம், கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கிறது, இதுவும் சரி. மனித உரிமை மீறல் வழக்குகளில் தானாகவே முன்வந்து விசாரிக்கிறது, இதுவும் சரி. அடுத்தது, மாநில மனித உரிமை ஆணையம் பற்றிய கூற்று, சரியான விடையை தேர்வு செய்க. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 3 மட்டும் சரி அப்படின்னு வந்து க்வெஸ்சன் இருக்குது, பட் இது வந்து தவறு, நீங்கள் தப்பாக எடுத்துட்டேன் சொல்லுங்க. ஓகே, இப்போ தான் கரெக்ட். அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் பற்றி தவறான விடையை தேர்வு செய்ய, நான் தப்பாக சொல்லிட்டேன். எது தவறு அப்படிங்கிறது, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 1 மட்டும் தவறு. எப்படின்னு பார்க்கலாம், அரசியலமைப்பு சட்டம் 21 அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறு. அதாவது இது பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 21 மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஐயோ இல்லைங்க, நான் மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம் சொல்லுங்க. சாரிங்க, என்ன அப்படின்னா க்வெஸ்சன் ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் இருந்தது, நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஓகே, சரியான விடையை தேர்க தான் ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 மட்டும்தான் சரி. எப்படின்னு பார்க்கலாம், அரசியலமைப்பு சட்டம் 21 அமைக்கப்பட்டதுங்க தவறு. அதாவது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 21 மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்தது, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் உள்ள மனித உரிமை மீறல்களை விசாரிக்கிறது அப்படிங்கிறது தவறு. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் மட்டும்தான், மத்திய பட்டியலுக்கு அங்கே வரமாட்டாங்க, ஏன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் அதை பார்த்துக்குவாங்க. உரிமையல் நீதிமன்றத்துக்கு என்னையான அதிகாரம் உண்டுங்கிறது சரி. வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்க இயலாது, ஆனால் இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறது தவறு. எப்படின்னா இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைக்கலாங்கிறது சரிதான், வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்க இயலும், சரிங்களா? இதெல்லாம் ரொம்பவுமே சிம்பிளாக தெரியும், பட் கஷ்டமாக இருக்கும், பார்த்துங்க. அடுத்து, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இது பார்த்தாச்சா? ஓகே, பாருங்கள், அடாடாடா ஏன் இந்த க்வெஸ்சன் இவ்வளோ தள்ளாடுது? ரைட்டு, எழுத்துப்பூர்வமாக புகார் பெறாவிட்டெல்லாம் கூட ஆணையம் தாமாகவே முன்வந்து விசாரிக்கலாம். அடுத்தது, ஒரு தலைவர், இரு உறுப்பினர்கள் வந்து என்னடா அது இந்த ஐயோ என்ன இந்த ஒரு க்வெஸ்சன் இந்த பாடுபடுத்துது. ஓகே, ஏதோ சாஃப்ட்வேர் ப்ராப்ளமோ கரிசமான பண்ண ஏதோ மாறிட்டு இருக்கு. ஓகே, ஒரு தலைவர், இரு உறுப்பினர் உள்ளனர், தானாக முன்வந்தோ அல்லது தொடுக்கப்பட்ட வழக்குலையோ தீர்ப்பளிக்கலாம், எது? மாநில மனித உரிமைகள் ஆணையம். அடுத்து, உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின் எந்த பிரிவு 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தை என வரையறுக்கிறது அப்படின்னா 25. இதுலேன்னு பார்த்துங்க, உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தில் ஐநா குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு நவம்பர் 20 1989. 15, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009. 1979 பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஆண்டாக வந்து அனுசரிக்கப்பட்டது. 1989 பார்த்திங்கன்னா குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஐநா ஏற்றுக்கொண்டது. சரியானதை தேர்வு செய்யவும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பி கமா டி சரி. பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த பின்பு வாழத்தகுதி பெறுகின்றது தவறு. ஒரு குழந்தை வந்து பிறப்பதற்கு முன்பே வாழத்தகுதி பெறுகின்றது, அதனால தான் வந்து கருக்கலைப்பு தவறுங்கிறாங்க. பிறப்புரிமை என்பது வாழ்வதற்கான உரிமை எனப்படும், இது சரி. அரசியலமைப்பு சட்டம் 21 6 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாயங்கள் வழங்கப்படுகிறது என்பது தவறு. 21A, இயலாமை மற்றும் வயது முதலின் காரணமாக குழந்தையின் பெற்றோர்கள் தரமான வாழ்வை தர இயலாத சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும், சரிங்களா? அடுத்து, 17,
பெண்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவிட தமிழக அரசின் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி காவலன் SOS, தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை, அனைத்தும் சரி. போக்சோ சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டது, சரி. 18 வயதுக்கு உட்பட்டவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது, சரி. சட்டப்படி குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதனை அவ்வாறு பதிவு செய்ய வேண்டும், அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது, சரி. 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் கடுமையான தண்டனைகள் வழங்கும் திருத்த சட்டம் 2018 கொண்டு வரப்பட்டது என்பதும் சரியானது. இப்போலாம் கொஸ்டின்ஸ் இப்படி தாங்க பக்கம் பக்கமாக தான் வருது, இப்படி தான் நம்ம படிக்கணும். குற்றவியல் திருத்த சட்டம் 2018 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் மரண தண்டனை வழங்கலாம்ங்கிறத தெரிஞ்சுங்க. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. பச்சன் பச்சா அந்தோலன் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள், அதாவது தமிழர் இளமை காப்பாற்று இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 1998 பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்பிற்கு எதிரான அணிவகுப்பை நடத்தினார், சரிங்களா. அதே போல் இவர் வந்து 80,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டுள்ளார். அதுபோல் இன்னொரு முக்கியமானது, குறைபாடுகள் உடைய குழந்தைகள் மற்ற குழந்தைகளை விட 3.4% அதிகமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாகின்றனர் அப்படின்னு ஒரு கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் பாகிஸ்தானில் பெண் குழந்தைகளுக்கு உரிமைக்காக போராடியவர் மலாலா, அமெரிக்காவில் குடிமை உரிமைகள் இயக்கம் தொடங்க காரணமாக இருந்தவர் ரோசா பார்க்ஸ் அவர்கள், சரிங்களா. இவங்க பார்த்தீங்கன்னா பேருந்து பயணத்தை புறக்கணிக்கும் இயக்கத்தை வந்து இவங்க தொடங்கினாங்க. இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடியவர் தான் இந்த ரோசா பார்க்ஸ் அவர்கள். 21, 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் அரசமைப்பு பிரிவு 24. 22, மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என குறிப்பிடும் சட்டம் இந்து வாரிசுரிமை சட்டம் 1989, அதில் தான் சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டு மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை வந்து அளித்தது. அடுத்து 23, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பற்றி ஆராய்க, தவறான ஒன்றை தேர்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மட்டும். பாருங்கள், பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களை பார்த்திங்கன்னா 69% வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது, சரி. ஒவ்வொரு பிரிவின் கீழும் பெண்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 33% இடஒதுக்கீடு, சரி. ஒவ்வொரு பிரிவின் கீழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடுங்கிறது தவறும், 4% இடஒதுக்கீடு. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 20% இடஒதுக்கீடு என்பதும் சரியானது. அதே போல் பாருங்கள், திருநங்கைகள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த இடஒதுக்கீடு 69% எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்கள் 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 20%, திராவிடர் இதை வந்து இவங்களை திராவிடம்னு சொல்லியிருக்காங்களே, சரி ஓகே. இது வந்து 12%, பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா 3%. இது ஆக்சுவலாக புக்கில் இப்படி கொடுத்துருக்குங்க, பட் ஆனால் அப்படி வராது. அதை பார்த்து சரி பண்ணி பார்த்துக்குவோம், அது என்னென்னு பார்த்துக்குவோம். 24, இந்திய மக்கத்தொகையில் 8% பழங்குடியினர் உள்ளனர் அப்படின்னா 8.6%. தகவல் அறிய உரிமைச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அக்டோபர் 2005. தகவல் அறிய உரிமைச் சட்டம் பற்றிய கூற்று சரியானதை தேர்க, ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. எந்த ஒரு சாதாரண குடிமகனும் அரசு நிறுவனங்களில் தேவைப்படும் தகவலை பெறலாம், சரி. 30 நாட்களுக்குள் தகவல் வழங்கப்பட வேண்டும், சரி. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தகவலை பெற இயலாது, சரி. 30 நாட்களுக்குள் பதில் பெறப்படவில்லை எனில் ஒரு விண்ணப்பத்தை மேல்முறையீட்டுக்கு அனுப்பலாம் என்பதும் சரியானது. 27, இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் இந்திய அரசமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி 39B. 28, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என கூறியவர் ஜான் எஃப் கெனடி. இன ஒதுக்கல் எனும் கொள்கை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா. அடுத்ததெல்லாம் புக்பா குஷினு, ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றொரு நிர்வாகத்தின் பங்கு பெறுவது டேஷ் உரிமைகள்னா அரசியல் உரிமைகள். ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய் அப்படின்னா குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 32, எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்கள் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறதுனா தகவல் அறியும் உரிமை.
33. தகவல் அறிய உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். அரசியமைப்பு சட்டத்திருத்தம் 44 நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா சொத்துரிமை, பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி, 3 தவறு. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது சரி. இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது சரி. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படும் என்பது தவறு, மாநில எல்லையை கடந்து செயல்படாது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் என்பதும் சரியானது. அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை சரி. நாம் விரும்பும் மதத்தை காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினரிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதன் அவர்கள் உணர்வையும் மதிக்க வேண்டும் என்பதும் சரி. கூற்றுக்காரணம் சரி, சரியான விளக்கம். ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார்னா 18 வயது நிறைவு பெறாதோர் குழந்தை. டேஸுக்கான நோபல் பரிசு கைலாஸ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு வழங்கப்பட்டதுன்னா அமைதிக்கான நோபல் பரிசு. கொழிட்டிடங்களை நிரப்புக. உலகளாவிய மனிதர்கள் பிரடனம் டேஸ் உரிமைகளை கொண்டுள்ளது 30. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் டேஸ் சட்டத்திருத்தின்படி சேர்க்கப்பட்டது 1976 42வது சட்டத்திருத்தம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 12, 1993. பெண்களுக்கான மூதாதையர் சுத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் தமிழ்நாடு. பொறுத்துக: வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை, இந்து வாரிசுரிமை சட்டம் 2005, குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. திருநந்த தேர்வு முடிந்தது. அடுத்த தேர்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.